ஆதியாகமம் ரெண்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். Book of Genesis chapter 2 verse 5. நிலத்தினுடைய சகலவித செடிகளும் பூமியின் மேல் இன்னும் உண்டாகவில்லை. நிலத்தினுடைய சகலவித பூண்டுகளும் இன்னும் முளைக்கவில்லை. ஏனெனில் தேவனாகிய கர்த்தர் பூமியின் மேல் இன்னும் மழையை பெய்ய பண்ணவில்லை. நிலத்தை பண்படுத்த மனுஷனும் இருந்ததில்லை. எல்லாவற்றையும் உண்டாக்கி முடித்த பின்பு மனிதனையும் என்ன உண்டாக்கவில்லை, மழையும் என்ன பெய்யவில்லை என்று இந்த ஐந்தாம் வசனத்திலே நாம் வாசிக்க கேட்டோம். Verse 5 says, having created all things, he has not yet created man, and there was no rain as well. முதல் நான்கு வசனங்களிலே எல்லாவற்றையும் உண்டாக்கி முடிந்த விஷயங்கள் இவைகளே என்று எழுதப்பட்டிருக்கிறது. First 4 verses, these are the things which the Lord had created until now. ஆறு நாட்களிலே எல்லாவற்றையும் நிறைவேற்றி முடித்து ஏழாம் நாளிலே ஓய்ந்திருந்து அந்த நாளை ஆசிரியத்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. And it is written, the Lord created all things in 6 days. On the 7th day, he sanctified it and he rested on that day. எல்லாவற்றையும் தேவன் உண்டாக்கி முடித்தாலும் கூட இன்னும் மழையும் பெய்யவில்லை, அதை பண்படுத்த மனிதனும் இல்லை, இன்னும் பூண்டுகள் செடிகள் முளைக்கவில்லை என்று வசனத்திலே நாம் காண்கிறோம். Verse 5 says, having created all things, yet man was not there. There was no rain and there was nobody to till the ground. நிலத்தை பண்படுத்த மனிதன் அவசியம், மழை வானத்திலிருந்து பெய்ய வேண்டியது அவசியம், ரெண்டும் இன்னும் நடக்கவில்லை என்று இந்த வசனத்திலே நாம் காண்கிறோம். Out of this verse we understand the ground is not tilled, there was no rain and man was not there to mind all these things. இன்னும் மழையும் பெய்யவில்லை, பூமியை பண்படுத்த முடியாத மனிதனும் என்று உண்டாக்கப்படவில்லை. For there was no rain, there was no man and there was no tilling of the ground until now. எழுத்துக்குரிய காரியத்துக்காக இதை நாம் கற்றுக்கொள்ளாதபடி ஆவிக்குரிய விஷயமாக இவைகளை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். So not just knowing literally but we have to also focus it spiritually. எழுத்தின்படி ஏதனிலே பலவிதமான கனிகளை ஆதாம் ஏவாளும் புசித்து வந்தது அவர்களுக்கும் தேவனுக்கும் மகிழ்ச்சியாகவே இருந்தது. It is a joy for God and man literally feeding on the fruit of the garden of Eden. ஆவிக்குரிய பிரகாரமாக மழை என்பது பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பூமியிலே பொழிந்தள்ளப்படுவதை வெளிப்படுத்தும். But spiritually speaking, rain denotes the blessings of God showered on man. பூமியை பண்படுத்த ஒரு மனிதன் வேண்டும் என்பது ஒப்புரவாக்கப்படக்கூடிய ஊழியத்தை ஒரு அப்போஸ்தலம் செய்யப்பட வேண்டும் என்பதை வெளிப்படுத்தும். And man is necessary to till the ground denotes an apostolic reconciliation ministry necessary for man to be united one with another. பரலோகத்திலிருந்து பரிசுத்த ஆவியானவர் பெந்தேகோஸ்தே நாளிலே பொழிந்தள்ளப்படாவிட்டால் ஒரு அப்போஸ்தல ஊழியத்தின் மூலமாக ஒரு ஒப்புரவாளி வேலையை தேவன் செய்யவே முடியாது. On the day of Pentecost, if through the Holy Ghost the rain of the Holy Spirit is not poured on man, apostolic ministry of reconciliation would not have been possible. இதை தான் இன்னும் மழையும் பெய்யவில்லை, ஒரு மனிதனும் பண்படுத்தவில்லை என்று வேதத்திலே நாம் படிக்கிறோம். This is what we read, there is not yet caused rain upon the earth and there was not a man to till the ground. எந்த அளவுக்கு பரிசுத்த ஆவியான சபையிலே பொழிந்தள்ளப்படுகிறாரோ அந்த அளவுக்கு தான் அப்போஸ்தலர்கள் ஒப்புரவாக்கப்படக்கூடிய ஊழியத்தை அவள் செய்ய முடியும். The more the rain of the Holy Spirit is showered on the church, that much more reciprocally the apostles can do the ministry of reconciliation inside the church. நிலங்களை பண்படுத்தி அதிலே கனிகளை புசிப்பது போல ஒப்புரவாக்கப்படுதல் ஊழியத்தின் மூலமாக தான் ஆவியின் கனிகளை நாம் வெளிப்படுத்த முடியும். Tilling of the ground, working on it and the rain being caused on it, so much more can the fruit of the spirit can be produced in the spiritual life as well. ஆவிக்குரிய சபை ஆவியின் கனிகளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கும்படியாக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். And the Lord has called us that we be part of a spiritual church and produce the fruit of the spirit inside it. நோவா காலத்தில் தான் மழை பெய்தது. It was in the days of Noah that the rain was caused on the earth. முழு உலகத்தில் இருக்கிற எல்லா மிருகங்கள் மனுஷர்கள் ஒப்புரவாக்கப்பட்டக்கூடிய இடம் நோவாவுடைய பேழை. It was inside the ark of the Noah, the entire world was reconciled, man and animal as together as well. மழைக்கு பின்புதான் அந்த ஒப்புரவாக்கப்படக்கூடிய ஊழியத்தை நோவா என்று சொல்லி அப்போஸ்தலன் அந்த இடத்திலே நடப்பிக்கிறார். It was after the rain or the deluge we find Noah, a type of the apostle, did the ministry of reconciliation inside the ark. ஏதேன் தோட்டத்திலே அந்த மழையும் நாம் காணப்பட முடியவில்லை, அங்கு ஒப்புரவாக்கப்படக்கூடிய காரியங்களும் அங்கு நிறைவேற்றப்பட முடியும். Inside the garden of Eden there was no rain, there was no ministry of reconciliation being ordained there. பரிசுத்தாவியான ஒரு மலையை போல நம்மளுக்குள்ளே பொழிந்தள்ளப்படாவிட்டால் அப்போஸ்தலர்கள் அந்த ஒப்புரவாளியின் வேலையை அவளால் செய்ய முடியாது. If
Holy Ghost is not showered on our life like a rain, then the apostles will never be able to do the work of tilling the ground, which is reconciliation ministry. ஏதென் தோட்டத்திலே மழை பெய்வதற்கு பதிலாக வானத்திலிருந்து பனிதான் பொழிந்தது என்று எழுதப்பட்டிருக்கு. Inside the Garden of Eden, instead of rain, there was a mist from heaven to the face of the ground. மழை பெய்யவில்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. மழைதான் பெய்ய வேண்டும் என்று அங்கு விரும்புகிறது. ஆனால் மழை ஒரு அழிவுக்காக தான் அங்கு பெய்தது. But there was no rain, but the rain was anticipated, but there was no rain, but rain came for a judgment. ஆசீர்வாதத்துக்காக கொண்டு வரப்படக்கூடிய மழை ஒரு அழிவுக்காகவே அந்த உலகத்திலே பொழிந்தது. Rain which was anticipated for blessing but was showered on the earth for a great deluge. நாம் ஆசீர்வாதத்துக்காக மழையை நாம் வாஞ்சிக்கிறோம். அழிவுக்காக நாம் மழையை நாம் வாஞ்சிக்கவில்லை. We anticipate rain for blessing but we don't anticipate it for any kind of destruction. பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாகவே அவர் பொழிந்தெழுப்புகிறார். அவர் மூலமாக நாம் ஆக்கினைக்குள்ளாக போகாதபடி நம்மை காத்துக்கொள்ளும். The rain of the Holy Spirit is showered on us that we be blessed and not condemned through the very same rain of the Holy Ghost. நோவாவுடைய காலத்திலே என்னுடைய ஆவி மனுஷனோடு எவ்வளவு காலம் போராடி கொண்டிருக்கும். Days of Noah, the Lord said, my spirit shall not strive with man forever. என்னுடைய ஆவி எப்போது மனுஷனோடு போராடி கொண்டு இருக்க முடியாது. My spirit shall not strive with man forever. அதற்கென்று 969 வருஷம் என்ற ஒரு அளவை தேவன் குறித்து விட்டார். The Lord had marked a measure 969 years in all. இப்போது மழை மூலமாக ஒரு பெரிய நியாயத்தீர்ப்பு நோவாவுடைய காலத்திலே நடந்தது. And now through a rain there was a deluge of judgment at the days of Noah. ஒரு மழை ஒரு ஆசீர்வாதத்துக்காக வருவதற்கு அல்ல, மழை ஒரு ஆக்கினைக்காகவே வந்தது. And rain came not for a blessing but for a judgment and destruction. இந்த பெந்தேகோஸ்து நாளிலே பரிசுத்த ஆவியானவர் பொழிந்தெழப்பட்ட பின்புதான் அப்போஸ்தலர்கள் ஒப்புரவாளில் ஊழியத்தை அவர்கள் துவங்குகிறார்கள். It was after the shower of the rain of the Holy Spirit on the day of Pentecost, apostles started the ministry of reconciliation. அதற்கு முன்பாக அப்போஸ்தலர்கள் இருந்தாலும் கூட அவர்கள் ஒப்புரவாக்கப்படக்கூடிய ஊழியத்தை அவளால் செய்ய முடியவில்லை. Before that, apostles were there, but they were not able to do the ministry of reconciliation then. மழை பெய்த பின்புதான் மனிதனை தேவன் உண்டாக்க முடியும் என்ற ஒழுங்கு இருக்கிறது. There is a discipline only after the rain is cast upon the earth, God can create man. ஆனால் மழை பெய்வதற்கு முன்பாகவே இங்கு மனுஷன் உண்டாக்கப்படுகிறான். But in Genesis record we know man was created even before the showering of the rain. பெந்தேகோஸ்திலே பரிசுத்த ஆவியானவர் பொழிந்தெழுவதற்கு முன்பாகவே அப்போஸ்தலர்கள் இந்த பூமியிலே இருக்கிறார்கள். Even before the shower of the rain of the Holy Spirit on this earth on the day of Pentecost we know apostles were there. அவருடைய ஊழியங்கள் எல்லாம் தண்ணீரை ரசமாகவும் மண்டை சீனியாகவும் உண்டாக்கக்கூடிய ஊழியங்களாகவே முடிவடைந்தது. And these apostles ministry was making water into wine and sand into sugar. பரிசுத்த ஆவியானவர் பொழிந்தெழுப்பப்படாதபடி நாம் ஒப்புரவாளில் ஊழியத்தை நம்மால் செய்ய முடியாது. Without the shower of the rain of the Holy Spirit we cannot do the ministry of reconciliation. அந்த காலகட்டங்களிலே அவர்கள் எந்த ஒப்புரவாக்கப்படக்கூடிய காரியங்களையும் செய்ய முடியாமல் போய்விட்டது. Which time they were not able to do any type of reconciliation ministries. ஏதென் தோட்டத்திலும் கூட மனிதனை ஒப்புரவாக்கப்படும்படியாக அந்த ஊழியத்தை செய்யும்போது அவன் பிரிந்து போகக்கூடியவனாகவே இருந்தான். Even in the Garden of Eden when God reconciled man to himself he departed, he removed himself from God. ஏனென்றால் மழை பெய்யவில்லை, பனிதான் இந்த பூமியிலே பெய்தது. It is because there was no rain upon the earth, there was just mist on the face of the ground. ஆதாம் ஏவாளும் ஒப்புரவாக்கப்படக்கூடிய ஊழியத்திலே ஒப்புக்கொடுக்கப்பட்டாலும் அவர்கள் ஒப்புரவாக்கப்படக்கூடிய வேலையை செய்ய முடியாதபடி பிரிந்து போகக்கூடிய வேலைகளிலே போய்விட்டார்கள். Though Adam and Eve were brought into the ministry of reconciliation and they were reconciled, yet they did not further reconcile anybody but they separated themselves from God. அந்த பிரிவினை உண்டாக்கக்கூடிய விழுந்து போன ஆவிகளுக்கு தங்களை ஒப்புக்கொடுக்கிறார். They committed themselves to the fallen spirits which divide and separate. விழுந்து போன தூதனாகிய பிசாசு மூலமாக அவர்கள் பிரிவினைக்குள் கொண்டு போகப்பட்டார். The fallen angel which is the devil, they were all separated from God even though they were reconciled by him. தவறான ஒரு ஐக்கியத்தை உண்டாக்கி சரியான ஐக்கியத்திலிருந்து சாத்தான் பிரித்து விட்டார். And Satan separated man from God from making a wrong relationship, separating him from a right relationship. ஆதாம் ஏவாளும் ஏதென் தோட்டத்திலே ஒப்புரவாளில் ஊழியத்தை அவள் செய்ய முடியவில்லை. Inside the Garden of Eden, Adam and Eve, they were not able to proceed further with the ministry of reconciliation. இங்கு மாம்சிகமான ஒரு ஐக்கியம் உண்டாக்கப்பட்டு தேவனோடு உள்ள ஆவிக்குரிய ஐக்கியத்தை அவர்கள் இழந்து போய்விட்டார். Man lost a spiritual relationship with God by being cut off by starting a physical relationship with man to man. ஒப்புரவாளின் ஊழியம் என்று சொன்னால் எல்லோரோடும் ஐக்கியமாக இருக்க வேண்டும் என்று எண்ணுவது தவறு. Ministry of reconciliation, it is wrong to perceive
to be united with all people of this world. அவர்கள் வேறுபிரிக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் ஒப்புரவாளின் உபதேசத்தின் அர்த்தம். And the meaning of the ministration of reconciliation is that we must be separated. ஒப்புரவாதல் என்றால் எல்லாரோடும் கூட ஒப்புரவாக்கப்பட வேண்டும் என்று சொல்லவில்லை. Reconciliation doesn't mean it is a blind reunion with everybody. யாரோடு ஒப்புரவாக்கப்பட வேண்டும், யாரோடு வேறுபிரிக்கப்பட வேண்டும் என்ற உபதேசம் ஒப்புரவால் உபதேசத்தில் இருக்கிறது. Inside the reconciliation ministry there is a attribute of objectives whom to and with whom not to be reconciled. சிலர் ஒவ்வொருவரோடு ஐக்கியமாக இருக்கிறார். And people, for example, they are in relationship or fellowship with certain people. சகோதரன் எனப்பட்டவன் சகோதரன் எனப்படாதவனோடு ஐக்கியமாக இருக்கிறான். And a man who is called a brother, he is in fellowship with one who is not a brother. ஒப்புரவாளின் உபதேசம் என்பது சகோதரன் சகோதரனோடு ஐக்கியமாக இருக்க வேண்டும். But the ministry of reconciliation is a brother must be in relationship with a brother. பரம அழைப்புக்கு பங்குள்ள பரிசுத்த சகோதரர்தான் ஒருவருக்கொருவர் ஒப்புரவாக்கப்பட வேண்டும் என்ற உபதேசம் இருக்கிறது. The doctrine of reconciliation teaches that those who are partakers of heavenly calling must be in fellowship one with another. சகோதரன் எனப்படக்கூடிய அந்த அனுபவம் இல்லாதவர்களோடு ஒரு சகோதரன் எப்படி ஒப்புரவாக்கப்பட முடியும்? How can a brother who has the high calling be in fellowship with somebody who is not in that relationship of a brother? இன்னும் அவன் சகோதரன் அந்த அபிஷேகத்தை அவன் பெற்றுக் கொள்ளவில்லை. And that man who has not yet received the anointing of a brother. இங்கு அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒருவன் அபிஷேகம் பண்ணாதவரோடு நெருங்கி வாழ்கிறான். But here somebody who is anointed as a brother is in close relationship with somebody else who is not anointed as a brother. அபிஷேகம் பெறாதவர்களோடு நாம் அன்பு கொள்ளலாம், ஆனால் ஐக்கியமாக நாம் வாழ கூடாது என்பது ஒப்புரவாளின் உபதேசம். The ministry of reconciliation teaches us that we can love somebody who is a brother who is not ordained but not be in fellowship with him who is not ordained. பரமாளைப்புக்கு பங்குள்ள பரிசுத்த சகோதரர்கள் தான் ஒப்புரவாக்கப்பட்டு ஐக்கியமாக இருக்க வேண்டும் என்ற உபதேசம் நமக்கு எச்சரிக்கிறது. The ministry of reconciliation warns us that we be partakers in fellowship with one another only with them those who have the high calling of God in Christ. சகோதரன் என்று சொல்லக்கூடிய அனுபவம் இல்லாத யாரோடும் கூட நாம் ஐக்கியமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. It is not necessary that we be in fellowship with anybody who is not in the position of a brother. உபரவாலின் உபதேசத்திலே பவுல் சொல்கிறார் சகோதரன் எனப்பட்டவன் விபச்சாரம் செய்திருக்கிறான். And Paul says inside the doctrine of reconciliation a man who is called a brother is a fornicator. அவனோடு கலக்க கூடாது என்பதுதான் உபரவாலின் உபதேசம். And now the ministry of reconciliation teaches that thou shall not mingle with him. சகோதரன் எனப்பட்டவன் 1 கொரிந்தியர் 5 அதிகாரத்திலே அதை இழந்து போய்விட்டான். 1 Corinthians chapter 5 a man who is a brother has lost to that fellowship. அவனில் அன்பு கூறுவது தவறல்ல, அவனோடு ஐக்கியமாய் இருப்பது தவறு. But it's not wrong to love him but to be in any further relationship in fellowship is wrong. சாத்தான் ஒரு தவறான ஐக்கியத்தை உண்டாக்கி சரியான ஐக்கியத்திலிருந்து பிரித்து விட்டான். And Satan made a false fleshly relationship and cut off the spiritual right relationship with God. பரமாளைப்புக்கு பங்குள்ள பரிசுத்த சகோதரர்கள் ஒருவருக்கொருவர் ஒப்புரவாக்கப்பட்டு வாழ வேண்டும் என்பது ஒப்புரவாளின் உபதேசம். The doctrine of reconciliation is that the partakers of heavenly calling brethren together must live in unity. இங்கு மழை ஒரு ஆக்கினைக்குள்ளாக வந்த பின்புதான் இந்த ஒப்புரவாளின் ஊழியத்தை நோவா அங்கு செய்கிறார். Only when rain was showered for a destruction Noah does the ministry of reconciliation. என்னுடைய ஆவி மனிதனோடு இனி போராட முடியாது. No more shall my spirit strive with man. இங்கு பரிசுத்த ஆவியானவர் ஒரு நியாயத்தீர்ப்பை தான் அங்கு கொண்டு வருகிறார். Holy Ghost has wrought a judgment here. ஒரு ஆசீர்வாதத்தை அங்கு கொண்டு வர முடியாமல் போய்விட்டது. It was not possible for him to wrought a blessing. சபையிலே பரிசுத்த ஆவியானவர் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும்படியாக நம்மை ஒப்பு கொடுப்போம். In the church we have to have surrender to the Holy Spirit that he may shower blessings on us. எபிரேயர் 3 அதிகாரத்திலே பரிசுத்த ஆவியானவர் கோபத்திலே எச்சரிக்கிறார். Hebrew chapter 3 the Holy Spirit in his wrath wants. கடினமான இருதயத்தை அவர் எச்சரிக்கிறார். He wants the hard hearted people. என் இளைப்பாறில் பிரவேசிப்பதிலிருந்து என் கோபத்திலே ஆணையிட்டேன் என்று எச்சரிக்கிறார். He warned and said in my wrath I say they shall not enter into my rest. இங்கு நியாயத்தீர்ப்புக்கு பின்புதான் இங்கு
நோவாவுடைய பேழையிலே ஒப்புருவாலின் ஊழியத்தை நாம் கற்றுக்கொள்ளுவோம். Only after judgment inside the ark of the Noah we learn about the ministry of reconciliation. ஆவியானவர் ஒரு நியாயத்தீர்ப்பை கொண்டு வந்த பின்பு ஒரு ஒப்புருவாலின் வேலையை இந்த நோவாவுடைய பேழையிலே செய்ததாக நாம் காண்கிறோம். We can find in the Old Testament after the Holy Spirit brought judgment inside the ark of the Noah the apostle type he did the ministry of reconciliation therein in the noah avade pelayile ulagathilukkar ellam oppravaakapattu irukkar inside the ark of noah every subject of the world was reconciled one to another noah's oppravalin ooliyam enbadu 8 endru solra ooliyathai kurikkirathu noah's reconciliation ministry denotes the numerical 8 avan thanakkundana ellavathaiyum ilandhu பிரதிஷ்டையின்படி அவன் பேழையை உண்டு பண்ணுகிறான். He lost, renounced everything that was belong that he owned and he through dedication prepared an ark. அப்போஸ்தலர்கள் தங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் இழந்து அந்த ஊழியத்தை செய்தது போல அது நிழலாட்டமான ஒரு ஊழியமாக இருக்கிறது. That is a type of the apostolic ministry where they lose. They renounce everything for the Lord's ministry. அந்த பேழையை கட்டுவதற்காக தனக்கு உண்டான எல்லாவற்றையும் நோவா இழந்தான். And Noah lost everything that he had to build the ark. ஒருவன் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் இழக்காமல் போனால் எனக்கு ஊழியக்காரனாக இருக்க முடியாது என்று ஆண்டவர் சொல்கிறார். The Lord made it categorically clear. If you don't lose anything for me, everything for me, then you cannot be my servant. இந்த ஊழியம் 8 என்று சொல்ற எண்ணிக்கைக்குள்ளே இருக்கிறது. This ministry of apostolic ministry is under the number 8. ஒன்று கொரிந்தியர் 12 28 வசனத்திலே அந்த 8 இந்த நம்பரை நாம் கற்றுக்கொள்கிறோம். 1 Corinthians chapter 12 verse 28 we know the ministration is in 8. நோவாவின் குடும்பம் இந்த 8 பேரும் இந்த அப்போஸ்தல ஊழியத்தை அவர்கள் செய்கிறார்கள். The family of Noah 8 in all they did the ministry of apostolic ship. இந்த ஊழியத்தை மூலமாக முழு உலகமும் கர்த்தருக்காக உபரவாக்கப்பட்டிருக்கு. Through this ministration of the apostles the subjects of the entire world are united one with another. தேவனோடு நாம் உபரவாக்கப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். We must be reconciled with God in a process. இந்த உபரவாலின் ஊழியத்தின் மூலமாக தேவனோடு நாம் நெருங்கக்கூடிய வாழ்க்கை இருக்கிறது. Through the ministry of reconciliation we have a life of being closely drawn to God. தேவன் தம்மோடு கூட நெருங்கி வாழ்வதுதான் உபரவாலின் ஊழியம். The ministry of reconciliation is we being drawn to God in close relationship with him. நோவாவின் பேழையிலே முழு உலகத்தில் இருக்கிற எல்லாம் ஒப்புரவாக்கப்பட்டது. Inside the ark of Noah the entire subjects of the world were reconciled to him. நோவாவுடைய பேழைக்குள்ளே உலகத்தில் இருக்கிற எல்லா சாப்பாடும் அங்கு இருக்கிறது. Inside the ark of Noah the food of all kind of the world was found. நாங்கள் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஆகாரங்களையும் கொடுக்க தகுதியுடையவளாக நாங்கள் இருக்கிறோம். We are qualified to feed any kind of people of the entire universe through the food that we இந்த உலகத்தில் எந்த தேசத்திலிருந்து வந்தாலும் அவங்களுக்கு ஏற்ற ஆகாரங்கள் நாங்கள் ஆயத்தமாக்கப்பட்டு நாங்கள் அதை ரெடி பண்ணி கொடுக்க முடியும். No matter from any part of the world who come we are capable to prepare food and offer them. உலக பிரகாரமான ஹோட்டலிலே உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் அந்த ஹோட்டலிலே ஆகாரம் கிடைக்காது. In the physical hotel we don't find food of all types and kinds. ஆனா நோவாவின் இந்த பேழையாகிய ஒப்புரவாளின் ஊழியத்திலே முழு உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் ஆகாரம் அவர்கள் தயார் பண்ணி கொடுக்கிறார். But inside the ark of Noah every kind of food is made ready and prepared for the subjects of the ark. இந்த நோவாவுடைய பேழை ஒப்புரவாளின் ஊழியமாக இருந்தாலும் அது தொடர்ந்து அது ஆசீர்வாதமாக இயங்கவில்லை. The ark of Noah though it is a type of the ministry of reconciliation it was not a blessing in process. அவைகள் ஒரு நிழலாட்டமாக தான் நாம் எடுத்துக்கொள்ள முடியும். We have to learn them in types. ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர் உண்மையாகவே இந்த பூமியிலே பொழுதெழப்பட வேண்டும். It is because the Holy Ghost must be showered as a rain into this world. அதற்கு பின்புதான் இந்த ஒப்புரவாளின் ஊழியம் அங்கீகரிக்கப்பட்ட ஊழியமாக இயங்கினது. Only after that the ministry of reconciliation will be recognized. அதற்கு முன்பாக இவர்கள் நிழலாட்டமான ஊழியமாக இருக்கிறது. And before that these were all shadows and types. ஏதேன் தோட்டத்திலே ஏன் மழை பெய்யாதபடி பனி அங்கு இறங்கி வந்தது என்பதை நாம் அறிய போகிறோம். Now we are going to learn why there was mist in the Garden of Eden and not rain. பரிசுத்த ஆவியானவர் பொழுதெழப்படாவிட்டால் ஒப்புரவாளின் வேலையை பூரணமாக நாம் செய்ய முடியாது. I said if the Holy Ghost is not showered as a rain, the ministry of reconciliation cannot be perfectly accomplished. அந்த அப்போஸ்தலனும் அவனுக்கு ஏற்ற
அனுபவத்தை பூரணமாக வெளிப்படுத்த வேண்டும். The apostles too must reveal perfectly the experience of reconciliation. இன்னும் பூமியிலே மழை பெய்யவில்லை என்று அஞ்சாம் வசனத்திலே நாம் படித்தோம். Verse 5 we read there was no rain on the face of the earth. இன்னும் பண்படுத்த ஒரு அப்போஸ்தலன் ஒரு மனிதனும் இன்னும் அவர் உண்டாக்கவில்லை. There was not a man to till the ground which is the apostle. இப்போதே மழை பெய்வதற்கு பதிலாக பனிதான் பெய்ததாக நாம் காண்கிறோம். But instead of rain there was mist on the face of the earth. உபாகம் 32 அதிகாரம் 2 வசனத்திலே இந்த மழையை குறித்தும் இந்த பனியை குறித்தும் வேதத்தில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது? Deuteronomy chapter 32 verse 2 what do we learn about the rain and the dew? இந்த மழையை குறித்து உபதேசம் என்றும் இந்த பனியை குறித்து வசனம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. About the rain it is written about the word of God and dew is the doctrine of God. இந்த ஏதேன் தோட்டத்திலே உபதேசம் இறங்காதபடி வசனம் மாத்திரம் இறங்கினது என்று நாம் காண முடியும். But we know inside the garden of Eden the doctrine was there. There was no doctrine but there was the distill of the word of God. 32 அதிகாரம் 2 வசனத்தை வாசிக்கும்போது இளம்பயிர் மேல் பொழிவது போல என் உபதேசம் பொழியும் பனித்துளிகள் புள்ளின் மேல் இறங்குவது போல என் வசனம் இறங்கும். இந்த மழை என்பது பரிசுத்தாவின் அபிஷேகமாகிய உபதேசத்தையும் பனி என்பது வேத வசனத்தையும் வெளிப்படுத்தும். Rain denotes the doctrine and the mist denotes the word of God. இங்கு ஏதேன் தோட்டத்திலே இந்த அபிஷேகமாகிய உபதேசம் இறங்கவில்லை, அங்கு பனியாகிய பனிதான் பனியாகிய வசனம் தான் இறங்கினது. Inside the garden of Eden the rain of the doctrine did not descend, instead we know there was mist which is the word of God alone. இது வானத்திலிருந்து பனி இறங்கினபடியால் அது வார்த்தை, அது வசனம். Because the speech distilled down as a dew that is the word of God. இப்போதே அந்த குயவன் அந்த மண்ணை களிமண்ணாக பிசைந்து ஒரு மனிதனை உண்டாக்குகிறார். Now the potter used the mud to form and frame man out of the dust. அந்த வார்த்தை மாம்சமாகி என்று நாம் காண்கிறோம். And we read that word became flesh. அந்த வசனம் தான், அந்த வார்த்தை தான் அங்கு மண்ணாக மாம்சமாக மாறுகிறது. That scripture, that word became flesh. அந்த வசனம் அங்கு மண்ணில் இறங்கின உடனே அங்கு ஒரு மனிதனாக அவர் குயவன் உருவாக்குகிறார். When the word fell on the ground on the clay then the potter used the clay to make a flesh out of it. இந்த மண்ணினாலே உண்டாக்கப்பட்ட மனிதன் அழியாமை உள்ளவனாக இருந்தான். Man who was created out of this dust had immortality in him. இது பூமியிலே உண்டான முதலாவது மனிதன் என்று எழுதப்பட்டிருக்கு. This is the first man formed out of the face of the world. முந்தின மனிதன் பூமியிலிருந்து உண்டான மண்ணானவர். The first man was formed from the dust of the earth. வானத்திலிருந்து பனியாகிய வசனத்தின் மூலமாக அந்த மண்ணினாலே உருவாக்கப்பட்ட அழியாமை உள்ள மனிதன். And he is a man immortal who was made out of the dust where when the distill of the dew fell on it the potter made him out. வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் தேவனுடைய வசனம் ஒருபோதும் ஒழிந்து போகாது. Heaven and earth shall pass away but the word of the Lord shall not pass away. ஆகவே இந்த பனியாகிய வசனத்தின் மூலமாக இந்த உருவாக்கப்பட்ட மண்ணினாலே உள்ள மனிதன் அழிவுக்குரியவன் அல்ல, அழியாதவன். Therefore we conclude man who was made out of the word which came as a mist and fell on the mud and when God created it he had immortality in him. இரண்டாவது மனிதன் வானத்தில் இறங்கி வந்த கர்த்தர். And now the second man is the Lord from heaven. வார்த்தை மாம்சமாகி என்பது அது அழிவுக்குரிய ஒரு மனிதன். And the word became flesh that is a mortal man. அந்த வார்த்தை தான் மாம்சமாய் வெளிப்பட்டிருக்கிறது. And that word has became flesh. அந்த மாம்சம் அழிவுக்குரிய மாம்சமாகவே வெளிப்பட்டது. And that flesh appeared as a mortal destructible flesh. இயேசு கிறிஸ்துவாகிய வார்த்தை மாம்சமாய் வெளிப்பட்டது, அழிவுக்குரியது. Jesus Christ the word he was manifested as flesh and he was corruptible. அந்த வார்த்தையாகிய இயேசு மாம்சமாய் வெளிப்பட்ட அந்த மாம்சம் அழிவுக்குரியது. The word Jesus he was manifested as flesh and he was corruptible and mortal. ஆனால் வானத்திலிருந்து அந்த பெய்த பனியாகிய அந்த வசனத்தினால் உருவாக்கப்பட்ட முந்தின மனிதன் அழிவுக்குரியவன் அல்ல. But the former man who was made out of the word which came from heaven as a mist and fell on the ground he was immortal. முந்தின மனிதன் பூமியிலிருந்து உண்டான மண்ணானவன் அழிவுக்குரியவன் அல்ல. பிந்தி இரண்டாம் மனிதன் வானத்தில் இருந்து கர்த்தர் அது அழிவுக்குரியவர். And the former man, first man was made out of the dust of the earth by the word of God. He was immortal but the second man who came from heaven, the word became flesh is mortal. அழியாமையிலே உண்டாக்கப்பட்ட அந்த மனிதன் தன்னை அழிவுக்குரியவனாக மாற்றினான். Man was made for immortality. He
made himself mortal. தேவனுடைய வார்த்தையை அவன் காக்காதபடியால் அழிவுக்குரியவனாய் மாறிவிட்டான். The first man did not keep preserve the word of God, therefore he became mortal and corruptible. அழியாத வார்த்தையினாலே தேவன் நம்மை சிருஷ்டித்திருக்கிறார். அந்த வார்த்தையை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். But God has created us with this indestructible word. We have to keep and preserve the word for immortality. இதை புசிக்கு நாளிலே சாகவே சாவாய் என்ற வார்த்தையை அவன் காக்கவில்லை. And he did not keep the word of God which he instructed him saying, on the day you eat thereof you shall die. தேவனுடைய வார்த்தையை நாம் காத்துக்கொள்ளும்போது நாம் அழிவில்லாதவளாய் நாம் காணப்படுவோம். When we keep and preserve the word of God, we shall retain and maintain our immortality. மரணத்தில் இறங்கிய இரண்டாவது மனிதன் அழிவுக்குரிய மாம்சத்தை வெளிப்படுத்தினாலும் 30 வருஷங்களாக அவருடைய வார்த்தையிலே அந்த மாம்சம் நடந்தபடினால் அது அழியாமையை பெற்றுக்கொண்டது. But the second man who came from heaven, though he was word became flesh which was corruptible and mortal, but he kept the word in his flesh, therefore he transformed himself into immortality. அந்த வார்த்தை மாம்சமாய் வெளிப்பட்டாலும் அது அழிவுக்குரியதாய் இருந்தாலும் 30 வருஷமாக வார்த்தையினாலே அது நிறைவேற்றப்பட்டது. And he was word who became flesh in corruptible immortality, but Jesus kept the word in his flesh and preserved it, therefore he sustained immortality. ஒரு அழிவுள்ள மாம்சத்தை அழியாத மாம்சமாக மாற்றுவதற்கு நியாயப்பிரமாணத்திலே அதை உட்படுத்த வேண்டும். To make a mortal flesh into immortal flesh, we have to bring the law and the word into our flesh and sustain it in us. உடைய அழிவுள்ள மாம்சத்தை வேத வசனத்துக்கு ஒப்புக்கொடுக்கும்போது அது அழியாமுள்ள மாம்சமாய் சிருஷ்டிக்கப்படும். When you commit a corruptible mortal body to the incorruptible word of God, then that will become immortality. ஏனென்றால் உடைய மாம்சத்துக்குள்ளே ஜீவன் இறங்குகிறது. It is because inside the flesh the life of God will enter into it. நம் மாம்சம் ஒன்றுகூடவதாக இருந்தாலும் அவருடைய வசனம் நம்ம ஜீவனாக இருக்கிறது. Our flesh profited nothing, but the word of God is life. When it enters in, it will sustain our life. ஆதாம் ஏவாளும் தங்களுடைய அழியாமை உள்ள மாம்சத்தை தேவனுடைய வார்த்தையை காக்காதபடி இழந்து போய் விட்டார். Adam and Eve, they did not keep the word of God, the instruction, and therefore the immortal flesh became corruptible and mortal. தேவனுடைய வசனம் ஜீவனுள்ளது, அது அழிவுள்ளதல்ல. அதிலே நாம் நடக்க வேண்டும், காக்க வேண்டும். God's word is full of life. It is not corruptible or perishable. We have to keep and retain and preserve it for immortality to be sustained. இது நம்ம வெளிப்படையாக மாம்சத்திலே நடக்கக்கூடிய வாழ்க்கை. This is openly walking in flesh. மாம்சத்திலே நான் வெளிப்படையாக நடக்கக்கூடிய பிரமாணங்கள் இருக்கிறது. There are laws, there are statutes that we may retain and walk in the life. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து 30 வருஷமாக மாம்சத்திலே நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றி முடித்து அவருடைய மாம்சத்தை காத்துக்கொண்டார். The Lord Jesus Christ for 30 long years he kept the word of God in his flesh and protected and preserved his immortality. இந்த மனிதனை மண்ணினாலே உண்டாக்கி அழிவாமை அவருக்குள்ள இருந்தாலும் அவனுடைய நாசியிலே ஜீவ சுவாசத்தை ஊதினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. It is written God made man out of the dust and he was incorruptible, yet he breathed his spirit into him. இது தேவனோடு அவன் காணப்படக்கூடிய நித்தியமான வாழ்க்கை. This is the eternal life that man possessed with God. இந்த வார்த்தையாகிய ஜீவன் மூலமாக உண்டாக்கப்பட்ட மனிதன் இந்த பூமிக்குரியவனாக இருந்தாலும் அவனை பரத்துக்குரியவனாக மாற்றுகிறது அவன் நாசியிலே ஊதின ஜீவசுவாசம். Man who was made out of the word which is life and God breathed his breath into him and made him eternal habitant. தேவன் ஆவியாய் இருக்கிறார், அவரை யாரும் காண முடியாது. God is spirit and no man can see him. தம்முடைய ஆவியை அவனுடைய நாசியிலே ஊதினபடினால் அவன் தேவனோடு என்றென்று வாழக்கூடிய வாழ்க்கையை அவன் பெற்றுக்கொண்டான். God breathed his very spirit into man and therefore he received eternal life to coexist with God. அவன் பூமியிலே மாத்திரம் அழியாதபடி நித்திய நித்தியமாக வாழக்கூடியவன் அல்ல. தேவாவி அவனுக்குள் இருந்தபடினால் தேவனோடு நித்திய நித்தியமாக வாழக்கூடிய ஆவிக்குரியவன். It is not that man is destined for this earth alone, but because he possesses the spirit of God inside of him, he is destined for eternity to coexist with God forever. தனியாகிய வார்த்தை மூலமாக வேத வசனத்தின் மூலமாக அந்த சரீரம் அழியாமல் உள்ள சரீரமாகவே இருக்கிறது. Through the dew which is the word of God, the body is in incorruptible status. ஆனால் நித்திய நித்திய காலமாக தேவனோடு உன்னதத்தில் வாழக்கூடிய ஒரு அபிஷேகம் அவனுக்குள்ளே நிறைவாக இருக்கிறது. But eternity to eternity that he may coexist with God, he has a unction in fullness. ஆவி அவனிடத்தில் பரிபூர்ணமாக இருந்ததே என்று வேதம் சொல்கிறது. The Bible says the spirit was in fullness. அவர் ஒருவரே படைத்தார், ஆவி அவனுக்குள் பரிபூர்ணமாக இருந்தது. He created one and he had the spirit in full measure. தேவன் தம்முடைய ஆவியை பரிபூர்ணமாக ஆதாமுக்குள் கொடுத்தார். And when God created
created Adam, the Spirit of God was in full measure. அவன் தேவனோடு நித்திய நித்திய காலமாக ஆவிக்குரியவனாய் வாழ வேண்டும். He must coexist with God for eternity to eternity in spirituality. அவனுடைய மாம்சமும் எலும்பும் ஆவிக்குரியதாகவே வளர வேண்டும். His flesh, his bone must grow in spiritual measurements. வசனத்திலே வாழக்கூடிய வாழ்க்கையும் இருக்கிறது. இந்த வசனத்திலே உள்ள வாழ்க்கையை ஆவிக்குரிய வாழ்க்கையாக நாம் சிந்திக்க வேண்டும். There is a life to live by the word, but there is also a life to transform the word into spirit and live with God. இந்த வசனத்திலே நாம் காத்துக்கொள்ளுகிறது நம்முடைய மாம்சம். And through the word we can protect and preserve our flesh. இந்த மாம்சத்தையும் இந்த சரீரத்தையும் ஆவிக்குரிய பிரகாரமாக நாம் சிந்திக்க வேண்டும். But we have to create, mold our flesh and our spirit into a spiritual habitation. அதையும் ஆதாம் ஏவாளும் இழந்து போய் விட்டார்கள். And even that Adam and Eve despised. வசனத்தின் அனுபவத்தை இழந்து போய் விட்டார்கள். அந்த மலையாகிய அந்த அனுபவத்தையும் அபிஷேகத்தையும் இழந்து போய் விட்டார்கள். Adam and Eve, they lost the word which is the mist and even the rain which is the doctrine. 30 வருஷத்துக்கு பின்பு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல வந்து இறங்கினார். After 30 years the Holy Ghost in the form of a dove came and rested on the Lord Jesus Christ. அவர் 3 வருஷமாக ஆவியினால் அவர் நடத்தப்பட்டவர். 3.5 years Jesus was led by the Spirit. இன்னைக்கு அவர் நித்திய நித்திய காலமாக வலது பாரசத்திலே அவர் இருக்கிறார். And today he is seated in the right arm of the power for eternity to come. அவருடைய மாம்சம் சரீரம் என்று சொல்லுடைய பகுதி ஆவிக்குரியதாகவே மாறினது. His flesh, his body all were transformed into spiritual. நம்முடைய மாம்சமும் சரீரமும் ஆவிக்குரியதாக மாறக்கூடிய ஒரு அபிஷேகம் தேவன் நமக்கு தந்திருக்கிறார். Our flesh, our body, that it may become spiritual, transformed, God has given us his unction on our life. எப்படி நாம் ஒரு ஆவிக்குரிய ஒரு அனுபவத்திலே நம்முடைய வாழ்க்கையை முழுவதுமாக அமைக்க முடியும்? How to build our spiritual life into a spiritual habitation. ஏதெனிலே அந்த அனுபவம் நஷ்டமாய் முடிந்தது. In the Garden of Eden, that was a failure. ஆனால் பெந்தெகோஸ்த நாளிலே அது சரியாக இயங்கக்கூடியதாக இருக்கிறது. But on the day of Pentecost it was re-established and it sustained. ஆதாம் ஏவாளும் இழந்த அனுபவத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அதை பெற்று நிரூபித்து நமக்கு மாதிரியாக போயிருக்கிறார். That which Adam and Eve deprived and lost, the Lord has re-established and declared and he has gone forth. அவருடைய மாம்சம் எப்படி பாதுகாக்கப்பட்டது, அவருடைய சரீரம் எப்படி பாதுகாக்கப்பட்டது என்பது அவரிலே நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி. And that is an example, Jesus, how to protect and preserve our flesh and our body. இந்த ரெண்டு அனுபவங்களும் நமக்கு மாதிரியாக இருக்கிறபடினால் இந்த பெந்தேகோஸ்தே அபிஷேகத்துக்கு பின்பு இது ஒப்புரவாளின் அப்போஸ்தல மூலமாக இதை நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்க வேண்டும். Jesus is an example for preservation of our body and flesh. Therefore, after the day of Pentecost, through the apostolic ministry of reconciliation, we have to get growing in this. லூக்கா செய்யவும் உபதேசிக்கவும் என்று அப்போஸ்தலருடைய வாழ்க்கையிலே அவர் துவங்குகிறார். And Luke began his writing by saying both that Jesus began to do and to work. ஆதாம் ஏவாளும் செய்ய முடியாதபடி அவர்கள் நஷ்டத்தை சந்தித்தார்கள். Adam and Eve, they failed, lost because they were not able to do. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சுவிசேஷத்திலே அதை செய்யவும் உபதேசிக்கவும் என்று அவர் நிரூபித்து காட்டினார். But in the gospels Jesus Christ declared that he was able to both speak and do. அப்போஸ்தல நடபடிகளிலே அவர்கள் நமக்கு இயேசுவை மாதிரியாக செய்யவும் உபதேசிக்கவும் என்று அவர்கள் எழுதுகிறார். In the Acts of the Apostles, in the very beginning verses, we read both that which Jesus began to do and speak. இந்த ஒப்புரவாளின் ஊழியம் உபதேசமும் பெந்தேகோஸ்தே நாளுக்கு பின்பு எப்படி இயங்குகிறது என்பதை அப்போஸ்தல நடபடிகளிலே நாம் காண முடியும். The Acts of the Apostles is a demonstration of how the ministry of reconciliation was in progress. இது ஞானஸ்நானத்தின் உபதேசத்தின் மூலமாகவும் பரிசுத்தாவியின் உபதேசத்தின் மூலமாகவும் அது வெற்றி பெறக்கூடியதாக இருக்கிறது. And this ministry of reconciliation is wrought to victory through the doctrine of the baptism and the doctrine of the Holy Spirit. அநீதியின் ஆயுதங்களை நீதியின் ஆயுதமாக நாம் ஒப்புக்கொடுக்க வேண்டும் என்று ரோமர் 6 ஞானஸ்நான உபதேசமாக அவர் வெளிப்படுத்துகிறார். With respect to the doctrine of water baptism, he wrote in Romans chapter 6, your instruments of unrighteousness, you have to surrender it for an instrument of righteousness. நம்முடைய அவயவங்கள் அநீதியின் அவயங்களாக இருக்கிறதுனால நீதியின் அவயமாக நாம் ஒப்புக் கொடுக்க வேண்டும். Our members of the parts of our body is all members of unrighteousness but yield it for a work of righteousness. இது ஞானஸ்நான உபதேசத்தின் மூலமாக ஆண்டவர் 30 வருஷமாக நடப்பித்த அனுபவத்தை வெளிப்படுத்தும். And this is a part of the doctrine of water baptism which Jesus Christ demonstrated for 30 long years in his world. ஆதாம் மூலமாக ஒரு அநீதியின் அவயம் நம்மளுக்குள்ளே இருக்கிறது. And by and through Adam
instrument or members of unrighteousness we are carrying on. Yesu maadhiriyaga namakku neediyin aayudhangalaga adhai namakku maadhiriyaga velippaduthu. But Jesus Christ has demonstrated as an example that we may follow how to carry the members of instrument of righteousness. Nammudaiya aneediyin avayavangal neediyin avayangalaga nam oppu kodukka vendum. The members of unrighteousness of our body must be yielded, surrendered for the working of righteousness in it. Anal parishuddhavin upadesam நம்முடைய சரீரத்தை நாம் தேவனுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும், ஆலயமாக சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறது. But the doctrine of Holy Spirit teaches us that we have to surrender our body as a temple to God. அவயவங்களை நீதியின் அவயங்களாக ஒப்பு கொடுக்க வேண்டும். The members of the body surrender, yield as a members of righteousness. சரீரத்தை தேவனுக்கு என்று சித்தமாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று ரோமர் 12-ல் பவுல் சொல்கிறார். Romans verse 17:6 he says that surrender your body as an instrument of righteousness. சரீரம் என்று சொல்ற பகுதியும் அவயவங்கள் என்று சொல்ற பகுதியும் இரண்டாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. Body and members of the body are divided into two. நம்முடைய அவயவங்கள் அநீதியின் அவயங்களாக இருந்தால் எப்படி அது நீதியின் அவயங்களாக நாம் மாற்ற முடியும்? The members of our body, if it is instrument of unrighteousness, how to make it into instrument of righteousness? அதுதான் ஞானஸ்தானத்தின் உபதேசம். That is what doctrine of water baptism is teaching us. நம்முடைய அநீதியின் ஆயுதங்களை நீதியின் ஆயுதமாக நாம் மாற்றுவோம். You have to transform your instrument of unrighteousness into instrument of righteousness. காயின் தன்னுடைய அவயங்களை அநீதியின் ஆயுதமாகவே ஒப்புக்கொடுத்தது. But Cain, he kept his members as a righteous instrument with him forever. ஆண்டவர் எவ்வளவோ அவருக்கு உபரவால் உபதேசத்தை சொன்னாலும் ஞானஸ்தானத்தின் உபதேசத்தின் மூலமாக அவருடைய அநீதியான அவயவங்கள் மாற்றப்பட முடியவில்லை. And the Lord instructed him. He taught him the baptism doctrine, but Cain was not able to heed to it, to yield it into a members of instrument righteousness. அவன் தன்னுடைய அவயவங்களை அநீதியின் ஆயுதமாகவே அவன் விற்று போட்டான். But Cain sold out his instrument of members as unrighteous instrument. அந்த ஆயுதங்களை நீதியின் ஆயுதமாக மாற்றுவதற்கு தேவன் எவ்வளவு உபரவால் உபதேசத்தை கொடுத்தாலும் அவன் உபரவாக்கப்பட முடியும். No matter how much God spoke to him the ministration and the word of reconciliation to Cain, yet he was never able to adhere to it, to retain. நம்முடைய அவயவங்கள் காயினை போல அநீதியின் ஆயுதங்களாக இருக்கிறதா என்பதை நாம் கண்டுபிடிப்போம். We have to search and find if the members of our body are instrument of unrighteousness in our lives. ஆபிரகாமின் வீட்டிலே வளர்ந்த இந்த இஸ்மவேலுடைய இந்த நாவு அநீதியின் ஆயுதமாகவே இருந்தது. And we find Ismail grown up in the house of Abraham, his tongue to be an unrighteous instrument. நாவு நெருப்பு என்று சொல்லப்பட்டது. The Bible calls tongue as a world of fire. நம்முடைய நாவை அந்த கொழுப்பை நாம் அடக்கணும். We have to control the fat in our tongue. வாய் கொழுப்புல எத்தனை பேர் கெட்டழிஞ்சு போயிருக்காங்க. And many people because of the fat of the tongue they are facing consequences. இஸ்மவேல் ஆபிரகாமின் வீட்டுக்கு உரிமையனாக இருந்தாலும் அந்த நாவு அநீதியின் ஆயுதம். Ismail, he was the owner of the house of Abraham, but the fat of the tongue was unrighteous in him. அவன் பரியாசம் அடைந்தபடியால் அநீதியின் ஆயுதமாக அவன் நீக்கப்பட்டான். Because he mocked, ridiculed, he became an instrument of unrighteousness. அவனுடைய அநீதியின் ஆயுதமாகிய அந்த நாவை அவன் சரிப்படுத்த முடியவில்லை. He was not able to control and correct the member of unrighteous instrument of his tongue. அவனுடைய அம்மாவே நாச்சியாரை அற்பமாக எண்ணக்கூடியவள். And he is a man who is able to despise his very mother basely. அவள் பெத்த பிள்ளை அவன் மற்றவர்களை பரியாசம் பண்ணக்கூடிய அநீதியின் ஆயுதம் உள்ள நாவு உள்ளவன். He had a tongue which was an instrument of unrighteousness which ridiculed and mocked everybody born. செல்லுடைய நாவு அநீதியின் ஆயுதமாகவே இருக்கிறது. Some people's tongue, it is still a instrument of unrighteousness. நாவின் கீழ் பாம்பின் விஷம் இருக்கிறது. Underneath the tongue of a serpent there is a terrible poison. மற்றவர்களை எப்படியாவது விஷத்தினால் அழிக்க வேண்டும் என்ற அநீதியின் நாவை நாம் அழிக்க வேண்டும். We have to destroy the unrighteous tongue which tends to poke and provoke other people. யாக்கோபுடைய பிள்ளைகள் கொலைபாதகராக அநீதியின் ஆயுதம் உள்ளவர்களாகவே அவயங்களை வைத்திருந்தார். The sons of Jacob, they were all instruments of unrighteousness. ஆனாலும் அது 12 இருந்த அப்போஸ்தல உபதேசத்தின் மூலமாக சரிப்படுத்தப்பட்டது. But they were all corrected, qualified to the 12 which is apostolic ministry. எங்கள் சகோதரியை வேசியை போல எண்ணலாமா என்ற நியாய பிரமாணத்திலே தேவன் அவளை கொண்டு வருகிறார். And God brought them into a law when they said, can they count our sister as a harlot? ஏனென்றால் நியாயப்பிரமாணமாகிய அந்த ஆசாரியர்கள் அவளை சுமந்து அவளை சரிப்படுத்துகிறார். It is because the priest who carried them and corrected them as well. யாக்கோபு அவளை புறமே தள்ளினாலும்
அந்த 12க்குள்ளே அவங்க இருக்கிறார்கள். And through Jacob they were all cast away, but they were under the 12. காயினும் இஸ்மவேலும் துரத்தப்பட்டார்கள். But Cain and Ismael they were evicted. ஆனால் அந்த அநீதியின் ஆயுதம் இங்கு யாக்கோபுடைய பிள்ளைகள் மத்தியில் இருந்தாலும் அவர்கள் அதை சரிப்படுத்தப்படுகிறார்கள். But the sons of Jacob they were all instruments of unrighteousness, but they were corrected. அப்போஸ்தல உபதேசத்துக்குள்ளே நீங்கள் சரிப்படுத்தப்படுவீர்கள். Inside apostolic doctrine you shall be corrected. அப்போஸ்தல உபதேசத்தில் இல்லாத காயினும் இஸ்மவேலும் துரத்தப்பட்டு போனார்கள். But those who were away from the apostolic truth, which is Cain and Ismael, they were evicted from the God's presence. ஆனால் அப்போஸ்தல உபதேசத்துக்குள்ளே இருந்த லேவியும் சிமியோனும் அப்போஸ்தல உபதேசத்தின் மூலமாக சரிப்படுத்தப்பட்டார். But Levi and Simeon who were under the apostolic ministry, they were corrected by it and not condemned. அப்போஸ்தல உபதேசம் தான் உடைய அநீதியின் ஆயுதம், நீதியின் ஆயுதமாக மாற்றக்கூடிய உபதேசத்தை உனக்கு சொல்லிக் கொடுக்கும். It is the apostolic doctrine which has the power to transform your unrighteous instrument into a righteous instrument. ஞானசான உபதேசத்தின் மூலமாக அநீதியின் ஆயுதங்களை நீதியின் ஆயுதங்களாக ஒப்புக்கொடுங்க. And through the doctrine of water, the baptism, you can transform the unrighteous instrument into a righteous instrument. அது மாத்திரமல்ல, நம்முடைய சரீரத்தை பரிசுத்தாவின் அபிஷேகத்தின் மூலமாக நாம் தேவனுக்கென்று முழுவதும் ஒப்புக்கொடுக்க வேண்டும். Not only that, your body through the unction of the Holy Spirit, surrender it as a sacrifice. நீங்கள் அவருடைய சரீரமாயும் தனித்தனி அவயங்களாகவும் இருக்கிறீர்கள். The Bible says you are his body and members individual. நம்முடைய அவயவங்கள் இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தின் அவயங்களாக மாறுவது நீதியின் அவயம். It is the righteous body when our instrument, our body is united to the body of Christ. ஞானஸ்தானத்தின் உபதேசத்தின் மூலமாக நீதியின் அவயமாக மாற்றப்பட்டால் தான் இயேசு கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையிலே உங்களுக்கு அவயமாக இருக்கக்கூடிய தகுதி கிடைக்கும். Through the doctrine of what is a baptism, you transform your unrighteous members of your instrument into righteous instrument, then you will get a part in the body of Christ to be members thereof. அந்த தனித்தனி அவயவங்கள் ஒன்றாக சரீரமாக ஒப்புக்கொடுக்க வேண்டியது அவசியம். Individual members, instruments, they must all be corporate and they must be one in body. ரோமர் 12 அதிகாரத்திலே உங்களுடைய சரீரங்களை ஜீவபலியாக ஒப்புக்கொடுங்கள். Romans chapter 12, that he may yield your bodies as living sacrifice. இது பரிசுத்தாவின் அபிஷேகத்தோடு சேர்ந்த உபதேசம். This is a doctrine which relates to the Holy Ghost. இந்த சரீரம் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்திலே நம்முடைய அவயவம் அன்பிலே நிரம்புகிறது. And in the body, our instruments of our members, they are all filled with love. உங்களுடைய அவயவங்கள் முழுவதும் தேவ அன்பினால் நிரப்பப்படுகிறது. Every members of your body is filled with love. அவயவங்கள் நீதியின் அவயங்களாக நிரப்பப்பட்ட பின்பு அந்த அவயவங்களிலே பரிசுத்தாவின் உபதேசம் தேவ அன்பை நிரப்புகிறது. The members of the instrument of our body, when it is yielded as a righteous instrument, then in the doctrine of Holy Spirit it is filled with love. இதை நீங்கள் எப்படி விளங்கிக் கொள்ள முடியும்? How can you comprehend this? உலக பிரகாரமாக சில பழமொழி சொல்வார்கள், வாய் சக்கரையாக இருக்கு, கையோ கர்ணக்கிழங்கா இருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த வாய் சக்கரை என்பது நம்முடைய இருதயத்திலிருந்து பேசக்கூடிய வார்த்தை. And when the mouth is sweet, that is something we speak out of our heart. வாயிலே இனிப்பாக பேசுவார்கள், கையிலே ஒண்ணும் கொடுக்க மாட்டார்கள். The mouth will be sweet, but the hand will be bitter. அது எப்படி உங்களுடைய சரீரத்தை நீங்கள் ஜீவபலியாக ஒப்புக்கொடுத்தீர்கள் என்று எப்படி நாங்கள் நம்ப முடியும்? Then how can we understand or know that you people have surrendered it as a living sacrifice? முதலாவதாக உங்களுடைய அநீதியின் ஆயுதங்கள் நீதியின் ஆயுதமாக மாற்றியது என்பதை புரிந்து கொண்டீர்கள். And you understood how the unrighteous instrument of your body is dedicated as a through the doctrine of water baptism through a righteous instrument. காயினும் இஸ்ரவேலும் நஷ்டப்பட்டு போனாலும் யாக்கோபுடைய பிள்ளைகள் அநீதியின் ஆயுதங்கள் நீதியின் ஆயுதமாக மாற்றப்பட்டது. And Cain, Ismael, they were all condemned, but the unrighteous instrument of Jacob's son through the apostolic doctrine they were transformed. எப்போது நம்முடைய சரீரங்களை நாம் தேவனுக்கு ஜீவபலியாக ஒப்புக்கொடுக்கிறோம்? When shall we yield our bodies as a living sacrifice to God? தேவன்பை நம்முடைய இதயத்தில் அவர் ஊற்றுகிறார். And God pours his love into our hearts. அது நம்முடைய ஒவ்வொரு அவயங்களிலும் அந்த அன்பு இறங்க வேண்டும். And into each and every individual parts of the members of our body that love must penetrate into. இதயத்திலே அன்பு வாயிலே பேசுகிற சீனி அல்ல, அவயவங்கள் அந்த நற்கிரிகளை செய்ய வேண்டும். It is not just the sugar of the hearts just plating in our mouth, but it should come out of the love. உடைய அவயவங்கள் நற்கிரியைகளை செய்யக்கூடிய அவயங்களாக மாற வேண்டும். Now your members of the body must do good works. சரீரத்தை தேவ சித்தத்துக்கு
இந்த அன்பின் அவயங்களாக ஒப்புக் கொடுப்பதற்கும் நிழலாட்டம் இருக்கிறது. And as I gave you example for the righteous instrument, so is there example for the instrument to do good works out of love. நம்முடைய அவயவங்கள் தேவன்பினாலே நிரப்பப்பட்டது எப்படி நாம் அறிந்து கொள்ள முடியும்? How do we know that the individual members of our body is filled with the love of God? இதயத்திலே தேவ அன்பு ஊற்றப்பட்டிருக்கிறது. And the love of God is poured in our hearts. அது நம் ஒவ்வொரு அவயங்களிலும் நிரப்பப்பட வேண்டும். And that love should spread into every individual members of our body. எல்லாவற்றாலும் எல்லாவற்றையும் நிரப்பக்கூடிய நிறைவான சரீரமாகிய சபை. And the fullness of him that filleth all things in all, which is the fullness of the church. இதயம் மட்டுமல்ல நம்முடைய ஒவ்வொரு அவயங்களும் நிரம்பி இருக்க வேண்டும். It is not just the heart, but every part of the member of the body is sharing that fullness. அப்படியானால் தான் அங்கு ஆழமான கிணற்றிலிருந்து அந்த அவயவங்கள் அன்பினாலே நிறைந்து ஒட்டகங்களுக்கு தண்ணீர் வார்க்கும். If that is so, then the body will go to the deep well to carry fetch water to pour for the camel and for the minister. ரெபேக்காளுடைய ஒவ்வொரு அவயங்களும் தேவன்பினால் நிறைந்திருந்தது. Each and every part of the member of the body of Rebecca was filled with the love of God. நம்முடைய சரீரத்தில் இருக்கிற எல்லா அவயவங்களுக்கும் தேவ அன்பு நிறைவு அவசியம். And to the individual member of our body, the love of God is a necessity. தேவ அன்பு இல்லாத அவயவங்கள் செத்து போனது. That is which doesn't have the love of God is dead indeed. அதை தரித்து போடு என்று ஆண்டவர் சொல்கிறார். And the Lord said, cut it off. பிரயோஜனம் இல்லாத அவயவங்களை வைத்திருந்தால் மற்ற அவயங்களுக்கும் அது கேடு கொண்டு வரும். If you have useless instrument in your body, that will bring in damage to other. நம்முடைய சரீரத்தில் இருக்கிற எல்லா அவயவங்களுமே தேவன்பினால் நிரப்பப்பட வேண்டும். Every part of the member of the body of our life must be filled with the love of God. அப்படியானால் தான் ரெபேக்காளை போல நாம் ஒட்டகங்களுக்கு தண்ணீர் வார்க்க முடியும். Then like Rebecca, we shall feed fetch water and feed the camel. என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்ற அனுபவம் தான் நம்முடைய அவயவங்கள் முழுவதும் தேவன்பினாலே நிரப்பப்பட்ட வாழ்க்கை. My vessel overflows. That is this testimony that each and every individual member of our body is overflowing with love. நம்முடைய இதயம் மட்டுமல்ல நம்முடைய வாய் மட்டுமல்ல ஒரு அவயவங்களும் அவருடைய அன்பினாலே நிரப்பப்பட்டு. Not only a heart, not only a mouth, but every individual member of the body should be overflowing with the love of God. நீதியின் ஆயுதமாகி நம்முடைய அவயவங்கள் நீதியின் ஆயுதமாக மாற்றப்படுது மட்டுமல்ல அந்த அவயவங்கள் தேவன்பினாலே நிரப்பப்பட வேண்டும். Our members which were instrument of unrighteousness once transformed now into members of righteousness, but be filled with the love of God to do good works. ஒவ்வொரு அவயவங்களும் ஒவ்வொன்றுக்கு உதவி செய்யக்கூடியதாக இருக்கு. And each member helps another member. எல்லாவற்றாலும் எல்லாவற்றையும் நிரப்பக்கூடிய நிறைவான சரீரமாகிய சபையாக நாம் இருக்க வேண்டும். But we should become a church which is filled with all things in all by the fullness of the church. இயேசு கிறிஸ்துவின் சரீரத்திலே ஏதாவது ஒரு பகுதி பலவீனமா இருக்க முடியுமா? In the body of Christ, can any member out of it can be weak? எல்லா அவயவங்களும் தேவன்பினாலே கண்டிப்பாக நிரப்பப்படும். Every individual member of the body of Christ should be filled with the love of God. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பக்கூடிய நிறைவான சரீரமாகிய சபை. The fullness of the church which filleth all things in all. தேவன் அப்படிதான் அவயவங்களை அமைத்திருக்கிறார் என்று 1 கொரிந்தியர்களே 12 அதிகாரத்திலே எழுதுகிறார். 1 Corinthians chapter 12 Paul is writing that is how God has made ready the body. எல்லா அவயவங்களும் சரியாக தேவன் அமைத்திருக்கிறார். All the members of the body of Christ God has qualified it to be right. எல்லா அவயங்களும் ஒன்று போல பாடுபடும். எல்லா அவயம் ஒன்று போல மயமப்படும். Everybody will suffer together and everybody will also be glorified together. ரெபேக்காள் என்று சொல்லக்கூடிய மனவாட்டி ஒட்டகங்களுக்கு எல்லா அவயங்களிலே அன்பினாலே நிறைந்தவர் தண்ணீர் ஊற்று. Rebecca went with the entire body to fetch water and to feed the camel. இருதயத்தின் அன்பு மனதிலே நிரப்பப்படும். And the heart's love must gush into the mind. இருதயத்துக்கு மனதுக்கும் நல்ல கனெக்ஷன் இருக்கு. The mind and the heart has a good connection. நம்முடைய மனம் முழுவதும் தேவன்பினாலே நிரப்பப்பட வேண்டும். Then the entire mind is filled with the love of God. அதைத்தான் முழு இருதயத்தோடும் முழு மனதோடும் முழு பலத்தோடும் என்று ஆண்டவர் சொல்கிறார். That's what Jesus said, out of your full heart, out of your mind and out of the fullness of your body. இருதயம் நிறைந்திருந்தால் மனது நிரப்பப்படும், சரீரம் ஒவ்வொரு அவயமும் நிறைந்திருக்கும் என்று ஆண்டவர் சொல்கிறார். The Lord and he said when your heart is filled with the love of God it will gush to the mind and you will have a powerful work in the body. மனப்பூர்வமாக நம்முடைய அவயங்களை நாம் ஒப்புக்கொடுக்கிறோம். With a ready mind she yielded to the Lord. அவயங்களை நீதியின் ஆயுதமாக ஒப்புக்கொடுக்கிறது போல ஒவ்வொரு அவயங்களும் தேவன்பினால் ரெபேக்காளை போல நிரப்பப்படும். As we surrender our individual members as members of righteousness so do we fill it with the love of God to work good works. முழு இதயத்தோடும் முழு பலத்தோடும்
முழு அவயங்களோடும் அவரை நாம் அன்பு கூறுவோம். With the fullness of our heart and mind and body, let's love the Lord. ரூத்துடைய வாழ்க்கையிலே அவள் கதிர் புரக்கினாள். In the life of Ruth, she went and gleaned. அவளுடைய சரீரம் முழுவதும் கதிர் புரக்கக்கூடிய ஒற்றுமைக்குள்ளே இருந்தது. Entire body was readily prepared for gleaning. அவளுடைய அவயங்கள் முழுவதும் மாமியாரை போஷிக்க வேண்டும் என்ற விருப்பத்தோடு கிரியை செய்தது. An entire members of the body of Ruth was readily prepared with the service mind to do work for her mother-in-law. ரெபேக்காளுடைய அன்பு மட்டுமல்ல, இந்த ரூத்துடைய அன்பு மேலான அன்பு. Not only Rebecca's love but Ruth's love is also exemplary. ரெபேக்காளின் அன்பை குத்துவளக்கோடு நாம் பேசுகிறோம். We compare the Rebecca's love with the lampstand of the tabernacle. அவளுடைய ஒவ்வொரு அவயவங்களிலும் குத்து விளக்கின் அந்த அன்பு வெளிப்பட்டது. And in each and every part of our works, the lampstand's light was manifested. ஆனால் ரூத்துடைய வாழ்க்கையிலே அவருடைய ஒவ்வொரு அவயங்களில் இருக்கிற அன்பு சமகத்தப்பு மேஜையின் அன்பை வெளிப்படுத்தது. But the love of Ruth, every manifestation thereof showed forth the shewbread table of the lamb of the tabernacle. கதிர் புரக்குவது என்பது அப்பத்தோடு சம்பந்தப்பட்ட அனுபவம். Gleaning the corn is related to the bread of the table. அவருடைய வயலிலே கிறிஸ்துவாகிய அவர் நமக்கு உபதேசத்தை அப்போஸ்தல உபதேசத்தை தருகிறார். In the field she went and gleaned the apostolic doctrines. கிறிஸ்து நேரடியாக நம்மோடு பேசக்கூடிய அவருடைய உபதேசம். That is the direct communication of Christ's doctrine to us. அதற்கு ரூத்துடைய எல்லா அவயவங்களும் ஒன்று சேர்ந்து கிரியை செய்தது. Which caused all of the members of the body of Ruth unitedly went and suffered for that. ஆகவேதான் போரிவை விரித்து பிடிக்கும்போது அவர் அளந்து போடுகிறார். Which is why when she opened up blanket Boaz was able to measure up and flow it into her. அன்பினாலே முழுதுமாக நிறைந்து முற்றுமுடிய வாழ்க்கையை கொண்டு போகக்கூடிய அனுபவம். That is a life for fullness of love and been conquered to the uttermost. ஆறு என்ற வார்த்தை முற்றுமுடிய நிறைவேற்றி முடிப்பது. And that is a completion to the uttermost. ஆறு நாளிலே எல்லாவற்றையும் நிறைவேற்றி முடிச்சாலும் கூட இன்னும் மழையும் பெய்யலையே மனுஷன் உண்டாக்கலையே என்றுதான் வாசித்தோம். Out of the sixth day everything was created and he saw to be good but there was no rain and man it not to till the ground. சிலுவையிலே எல்லாவற்றையும் நிறைவேற்றி முடிந்தது என்று ஆவியும் கொடுத்தாலும் கூட இன்னும் மழை ஊற்றப்பட வேண்டும் அப்போஸ்தலர் உருவாக்கப்பட வேண்டும். On the cross Jesus said it is finished. But it was not reconciliation ministry, but God had to wait for the day of Pentecost for that to rot. எலெத்துக்கிற பிரகாரம் எல்லாவற்றையும் உண்டாக்கி முடித்தாலும் மழையும் என்னும் இல்லை மனுஷனும் என்னும் இல்லை. Literally though having created all things, yet there was no rain, man was not created. ஆவிக்குரிய பிரகாரமாக இயேசு எல்லாவற்றையும் நிறைவேற்றி முடித்தாலும் என்னும் பரிசுத்தாவி பொழுதல்படவில்லை அப்போஸ்தல் என்னும் உண்டாக்கப்படவில்லை. And Jesus Christ spiritually had done finished, but rain was not there. Apostolic ministry was not yet. இந்த அப்போஸ்தலர்கள் ஞானசானத்தின் உபதேசத்தையும் பரிசுத்தாவின் உபதேசத்தையும் நமக்கு வெளிப்படுத்துகிறார். The apostles teach and reveal the doctrine of water baptism and the doctrine of the Holy Spirit. இந்த ஞானசானத்தின் உபதேசம் என்பது இந்த பிரகாரம் என்று சொல்லக்கூடிய பலிபீடத்தோடும் தொட்டியோடும் சேர்ந்த அனுபவம். And the doctrine of water baptism is related to the outer court experience of the altar and the brazen laver. நம்முடைய ஒவ்வொரு அவயங்களையும் நீதியின் அவயங்களாக மாற்றுவது பலிபீடமும் ஞானசான தொட்டி. And making our members as instrument of righteousness comes from the altar and the laver. ஒவ்வொரு அவயங்களையும் பலிபீடத்திலே துண்டு துண்டாக வெட்டி நாம் வைக்க வேண்டும். We have to cut into pieces each and every members of our body on the altar. அது ஞானசான உபதேசத்தின் மூலமாக நீதியுள்ள அவயமாக மாறுகிறது. Then through the waters of baptism we become members of instrument of righteousness for God. யோவானுக்கு முன்பாக எல்லா நீதியை நிறைவேற்றுவதற்கு அவர் தன்னை ஒப்புக்கொடுக்கிறார். He gave before John the Baptist to fulfill all righteousness thereof. நீதியின் அவயங்கள் மேல் பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல வந்து இறங்குகிறார். Upon the righteous instrument of the body of Christ, Holy Ghost in the form of dove descended and stayed. அதற்கு பின்புதான் பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே நாம் போகிறோம். And then we enter into the holy place. இதுதான் நம்முடைய சரீரத்தை முழுவதுமாக ஒப்புக்கொடுக்கக்கூடிய வாழ்க்கை. That is surrendering our entire body as a living sacrifice. அவயவங்கள் நீதியின் அவயமாக மாற்றப்பட பின்பு இந்த சரீரம் முழுவதுமாக ஒவ்வொரு அவயங்கள் அன்புக்கு ஒப்புக்கொடுப்பதை members of the body yielded as members of instrument, then our heart and our body is filled with the love of God. இந்த ரெபேக்காள் குத்துவளக்கோடும் ரூத் சமகத்தப்பு மேஜையோடும் எஸ்தர் தூபபீடத்தோடும் சம்பந்தப்பட்ட அன்பு. And now we find love which is Rebecca to the lampstand and Ruth to the table shewbread and Esther to that of the incense altar. இந்த ரெபேக்காளுடைய எல்லா அவயவங்களும் குத்து விளக்கின் அன்பை வெளிப்படுத்தினை நாம் கற்றுக்கொண்டோம். And we learned how Rebecca's each and every
act of love demonstrated the lampstand of the tabernacle. ஒட்டகங்களாகிய ஊழியத்திலே நாம் பாடுபடுவது குத்துவிளக்கின் அன்பின் வெளிச்சம். That camel which is the ministry, when we suffer, that is the light of the lampstand. ரெபெக்கா தன் எல்லா அவயவங்களையும் அந்த அன்பினாலே நிறைந்து அவள் பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாள். Rebecca, she filled in each and every part of her body with that love and she got that glowing light in her life. ரூத் போவாசின் வயலிலே கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையிலே அவள் கதிர் பிறக்கக்கூடியவளாக இருந்தாள். And Ruth, she went to the field of Boaz and gleaned the corn and fed on Christ. போவாசோட வயலிலே அவளுக்கு கதிர் பிறப்பதற்கு தேவன் அனுமதி கொடுத்தார். God had allowed her, given her permission to stay in the field of Boaz to glean. அப்போஸ்தல உபதேசம் உங்களுக்குள்ளே ஒரு அன்பை வெளிப்படுத்தும். Apostolic doctrine and ministry will reveal a love in your life. உபாகமம் 32 வாசித்தது போல மழையானது பொழிகிறது போல உபதேசம் பொழியும். As you read in Deuteronomy 32:2, rain like a doctrine will shower in your life. போவாசின் வயலிலே அங்க உபதேசமாய் மழை ரூத்துக்கு பொழிகிறது. In the field of Boaz, the rain of the doctrine is poured out for Ruth. சாயங்காலத்துக்குலே ஒரு மரக்கால் அவள் புரக்கினாள். Until dusk she was able to glean. என்னொருவர் முகத்தை பார்ப்பதற்கு முன்பாக மடியிலே அவள் நிறைத்துக் கொண்டாள். Before she could see another man's face at the dusk, she filled it in her bosom. இந்த வயலிலே இந்த அப்போஸ்தல உபதேசம் மழை போல பொழியும் போது ஒரு மரக்கால் நிரப்பிக்கொள்ளவே. When in the field apostolic doctrine is showered as a rain, you have to glean one measure of it in your life. இந்த ஒரு மரக்கால் நிறைவு என்பது கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சி. This one measure of this corn is the full measure of the growth of Jesus. கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியத்துக்கு பூரண புருஷராய் நாம் வளரக்கூடிய அளவு. This is the measurement of the full measure of the stature of the growth of Jesus in our life. காலையிலிருந்து சாயங்காலத்துக்குள்ளே அதை நீங்கள் புரக்கிக் கொள்ள வேண்டும். From dawn to dusk you have to glean and you have to go feed on it. ஒருவனும் கிரியை செய்ய கூடாத ராக்காலம் தொடங்குகிறது. Therefore there cometh a night when no man can work. விடியற் காலத்திலே அவரை நாம் சந்திக்க போகிறோம். Then in the dawn we are going to meet him. நடு இரவிலே அவன் அரண்டான். In the midnight it was a big cry. பாதி இரவிலே இயேசுவின் உயிர்த்தெழுதல். And the resurrection of Jesus in the middle of the night. ஒருவர் முகர் ஒருவர் பார்ப்பதற்கு முன்பாக அவள் எடுத்துக்கொள்ளப்பட்டாள். Before they could see one another's face she was caught up. அவளுடைய மடி நிறைய ஆறு படி அளந்து போட்டது முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவர் என்பதை வெளிப்படுத்தும். 6 measure of barley measured into a bosom is she would be saved to the uttermost. ரூத்தை போல நம்முடைய எல்லா அவயவங்களும் சேர்ந்து கதிர் பொறைக்க அவருடைய அன்பை நாம் வெளிப்படுத்தும். Like Ruth, all of the members of the instrument of body gleaning in the field of Boaz, and that is the love of God. அப்போஸ்தல உபதேசம் மழையை போல அன்பாக நம்முடைய அவயங்களிலே வெளிப்படட்டும். Apostolic doctrine like a rain let it shower into your bosom. மூன்றாவதாக எஸ்தரை இந்த தூபபீடத்துக்கு நிழலாட்டமாக நாம் படிக்கிறோம். And now we come to Esther, which is a comparison of the incense altar. எஸ்தருடைய முழு அவயவமும் மற்றவளுக்கு போஜனம் கொடுக்கக்கூடிய விருந்தை குடிக்கக்கூடிய அவயவம். The entire body of Esther, it is there ready to host a feast. நாம் கதிர் புரைக்கு மற்றவர்களுக்கு சாப்பாடு கொடுக்கிறோமா? And do we glean and feed others? அல்ல, ஒட்டகங்களுடைய தாகத்தை தீர்க்கக்கூடிய அன்பு இருக்குதா? To quench the thirst of a camel, do we have the love? ஆனால் எஸ்தரின் முழு அவயவமும் ராஜாவுக்கும் ஆமானுக்கும் ஒரு பெரிய விருந்தை பரிமாறக்கூடிய அவயவங்களாக இருந்தது. And the members of the instrument of the body of Esther, each bit had the power to give a feast for the king and Mordecai. இது நமக்கு இன்றைக்கு வெளிப்படுத்தப்பட்ட அப்போஸ்தல உபதேசம். This is the apostolic doctrine again. இவைகள் உங்களுடைய மாம்சத்திலே வெளியே நடக்கிறதல்ல, உள்ளே எழுதப்பட வேண்டும். This is not happening outside but written inside. இந்த எஸ்தர் இந்த ஆகாசு ராஜாவுக்கு முழு அவயவங்களிலே அன்பிலே இருந்து ஆகாரம் கொடுத்தது போல ஆமானுக்கு அவள் கொடுக்கிறார். And this Esther, out of the fullness of her heart's love, she gave a feast to Ahasuerus the king, so did she gave it to Haman as him. தேவன் வினாலே நிறைந்து முழு அவயவமும் ஆகாரங்கள் பரிமாறக்கூடிய அன்பு. And that is the love in the side of Esther, filled with the love of God to give feast to the கடைசியில தான் துஷ்டன் என்று மருதுவாய். Finally there comes the word, he is a man wicked. நம்முடைய தேவனுக்கு எப்படி ஆகாரத்தை முழு சரீரத்திலும் பரிமாறுகிறோமோ அதுபோல எதிரிக்கும் முழு அவயவங்களிலும் அன்பினாலே
பருமாந்தான் அவன் அழிப்பான். And your enemy will be cut off only when you demonstrate the love that you demonstrate to God, similar to you have to do it for your enemy as well. கர்த்தரா இயேசு கிறிஸ்து சத்துருவுக்கு நீ எப்படி ஆகாரம் கொடுக்க வேண்டும் என்று அவர் எழுதி இருக்கிறார். The Lord had written down rules how you should give food to enemies. நம்முடைய எதிரிகளுக்கும் நம்முடைய அவயவங்கள் முழுவதும் நிறைந்து அன்பிலே கொடுக்க வேண்டும். And our enemies should be fed by us with the full of love. அவள் அவயவங்கள் முழுவதும் அன்பினாலே நிறைந்திருந்தது. All of her members were filled with love when she gave food to Haman. இது சொன்ன உடனே நடக்கக்கூடிய வாழ்க்கை அல்ல. This is not something which happens immediately when you hear. இவைகள் நம்முடைய இதயத்திலும் மனதிலும் இவைகளை நாம் எழுத வேண்டும். But you have to write it in your heart and in your mind. ஒப்புரவாளின் ஊழியத்தை தேவன் அப்போஸ்தல் மூலமாக நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். Through the apostles God is fulfilling the ministry of reconciliation. ரெபேக்காளைப் போல அவயங்கள் முழுவதும் அன்பினாலே நிறைந்து தண்ணீர் வார்க்கிறது. Like Rebecca, are you filled with the love of God with all of your members to pour water to the camel? ரூத்தைப் போல அவயங்கள் முழுவதும் இசைந்து கதிர்புரைக்கு மாமியாரை நாம் பராமரிக்கிறோமா? Like Ruth, do you have a united member to glean in the field to feed the mother-in-law? எஸ்தரைப் போல முழு அவயமும் தேவன்பினால் நிறைந்து ராஜாவுக்கும் ஆமானுக்கும் ஆகாரம் பரிமாறக்கூடியதாக இருக்கு. Like Esther, do you have a united body with all of its members to give the feast out of love for the king and for the enemy? அப்படியானால் இயேசு தம்முடைய மாம்சமாகிய திரையை கிழித்து மகா பரிசுத்தத்தில் பிரவேசிக்கிறது போல அந்த பாக்கியம் நம் ஒவ்வொருவருக்குரியதாக இருக்கு. And if that is so, then you will rend the veil of your flesh, enter into the most holy place and abide with God. அநீதியின் ஆயுதங்களை நீதியின் ஆயுதமாக மாற்றக்கூடிய ஞானஸ்தான உபதேசத்துக்கு ஒப்புக்கொடுங்கள். Now surrender yourself to the doctrine of water baptism, wherein the unrighteous instrument is transformed into an instrument of righteousness. முழங்கால் படியிட்டு தேவ அன்பு கோப்பு கொடு. Let us all kneel and surrender to the Lord. அநீதிகள் நீக்கப்படட்டும். Let all unrighteousness pass. நீதிகள் சிருஷ்டிக்கப்படட்டும். Let righteousness come. இருதயம் அன்பினால் நிரப்பப்படட்டும். Let your hearts be filled with this love. அந்த மனதும் அந்த அன்பை அடையட்டும். Let your mind be gushed with this love. ஒவ்வொரு அவயங்களும் தேவ அன்பினால் நிரப்பப்படட்டும். Each and every part of your body be filled with this love. அதுதான் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை. That is the body of Christ, the church. அன்பினால் நிரப்பப்படும். Let us be filled with this love.